சென்னை ஆவடியில் பட்டப்பகலில் ஸ்கூட்டரின் சீட்டை திறந்து அதிலிருந்து 3 லட்சம் ரூபாயை திருடிச் செல்லும் கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. வங்கியில் இருந்து பெரிய தொகையுடன் வரும் நபர்களை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து சென்று திருட்டில் ஈடுபடும் களவாணி கும்பலின் பின்னணி என்ன? திறந்து 3 லட்சம் ரூபாயை நைசாக திருடிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் இது. வங்கியில் இருந்து 3 லட்சத்துடன் வெளியே வந்த நபரை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து சென்று பணத்தை லவுட்டிய திருடன் இவர்தான். வங்கி வாடிக்கையாளர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்த திருட்டு கும்பலின் தலைவன் பிடிபட்ட நிலையில் அவரின் ஆந்திர கூட்டாளிகள் சிக்குவார்களா? திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியைச் சேர்ந்த 57 வயதான மோகன் ஃபேப்ரிகேஷன் வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று வங்கியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் எடுத்த மோகன் பணத்தை துணிப்பையில் போட்டு தனது ஸ்கூட்டரின் சீட்டுக்கு அடியில் வைத்து வீட்டிற்கு புறப்பட்டார். போகும் வழியில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பழுதை சரி செய்ய மெக்கானிக் ஷாப்பில் சாவியுடன் தனது வண்டியை நிறுத்தியுள்ளார். அப்போது மோகனை பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பலுக்கு வசதியாக போனது. வெயிலுக்கு கடைக்குள் ஏறி நின்ற மோகனை பார்த்ததும் பைக்கை ரிப்பேருக்கு விடுவது போல மெக்கானிக் கடையில் நின்றனர். கூட்டாளிகள் இருவர் ஆளுக்கொரு வண்டியில் தயார் நிலையில் நிற்க டீம் லீடரான கங்காதரன் களத்தில் இறங்கியுள்ளார். வண்டி ஓனர் மோகன் செல்போனில் பேசிக் கொண்டிருக்க பெரிய உருவம் கொண்ட மற்றொரு நபர் ஸ்கூட்டரின் சீட்டை மறைத்தவாறு வந்து நின்றுள்ளார். மோகனின் கவனம் வேறு பக்கம் திரும்பியதும் வண்டியில் இருந்து சாவியை திருகி அதிலிருந்த 3 லட்சத்தை கங்காதரன் நைசாக திருடினார். பின்னர் இருவரும் அங்கிருந்து நழுவி தயார் நிலையில் நின்றிருந்த கூட்டாளியின் பைக்குகளில் ஏறி கண்ணிமைக்கும் நேரத்தில் பறந்தனர். மோகன் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வாகனத்தின் சீட் அடியில் வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போனது தெரிந்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே குடும்பத்துடன் சென்று ஆவடி குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். திருடர்கள் தப்பிச் சென்ற ரூட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் பலவற்றை ஆராய்ந்து திருட்டில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியான கங்காதரனை ஆந்திராவில் வைத்து ஆவடி போலீசார் தூக்கினர். ஆந்திரா நகரி ஓஜிக்குப்பத்தைச் சேர்ந்த கங்காதரன் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்தது. அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வந்து தொடர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கங்காதரன் கொடுத்த தகவலில் அவரது கூட்டாளிகள் 3 போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். வங்கியில் இருந்து பெரும் தொகையுடன் வெளியே வரும் நபர்களை நோட்டமிட்டு அவர்களை ஃபாலோ செய்து பண திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பலின் தலைவன் கைது செய்யப்பட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கங்காதரனின் கூட்டாளிகள் ஆந்திராவில் பதுங்கி இருப்பதாகவும் அவர்கள் பிடிபட்ட பின்னரே திருட்டின் திடுக்கிடும் பின்னணி குறித்தும் தெரிய வருகிறது.